உலகத்தகுதி அடிப்படையாக வைத்து விளையாடப்படும் விளையாட்டுகளில் கிரிக்கெட்டும் ஒன்று. தற்போதைய சூழலில் ஒரு கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கையை அவரது வயதும் உடல் தகுதியும் தான் தீர்மானிக்கின்றது. அப்பேற்பட்ட கிரிக்கெட்டில் கற்பனைகளுக்கு கூட எட்டாத வகையில் தங்களது ஊனத்தையும் பொருட்படுத்தாது திறமையை மட்டுமே நம்பி தங்கள் நாட்டு அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் பல சாதனைகளை செய்த 10 கிரிக்கெட் வீரர்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். மஷ்ரஃபி மோர்டசா. வங்கதேச அணியின் முன்னாள் கேப்டனான மஷ்ரஃபி மோர்டசா அவர்கள் 2010 வங்கதேச அணியின் உள்ளூர் கிரிக்கெட் தொடர்களில் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவரது வலது கால் முட்டியில் பயங்கர காயம் ஏற்பட்டது. அப்பொழுது பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்ததோடு மோர்டசா இனி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடக்கூடாது என்றும் அப்படி மீறி விளையாடினால் 2 சக்கர நாற்காலியில் தான் அமர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் அதையும் தாண்டி தன்னுடைய விடாமுயற்சி மற்றும் வைராகியத்தின் காரணமாக தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் சர்வதேச கிரிக்கெட்டில் முத்திரையை பதித்து சாதித்து காட்டினார் மஷ்ரஃபி மோர்டசா. பேட்ரிக் கமின்ஸ். ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரும் தற்போதைய டெஸ்ட் கேப்டனுமான பேட்ரிக் கமின்ஸ் அவர்கள் அவருடைய 3 வயதில் தன் சகோதரியோடு விளையாடி கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக இவரது கையின் நடுவிரல் கதவில் சிக்கி பாதிக்கு மேல் துண்டானது. நடுவிரல் துண்டானதினால் இவரால் எந்த வேலையையும் செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறார். அதுவும் அவுட்ஸ்விங் செய்வதற்கு நடுவிரல் முக்கிய பங்காற்றும். அப்படி அந்த நடுவிரலே இல்லாமல் இவர் அற்புதமாக அவுட்ஸ்விங் பந்துகளை வீசி தன்னுடைய தடையை ஒரு குடையாக மாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்டின் கப்டில். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் அதிரடி தொடக்க ஆட்டக்காரர் மார்டின் கப்டில். இவர் தன்னுடைய அதிரடி மூலம் பலமுறை நியூசிலாந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அதிலும் குறிப்பாக லாவகமாக பந்தை சிக்சருக்கு விரட்டுவதில் இவர் வல்லவர். 13 வயதில் மார்டின் கப்டிலுடைய கால் ஃபோர்க்லிப்டில் மாட்டி காயமடைந்து உள்ளது. மருத்துவர்கள் முயன்றும் அவரின் விரலை சரி செய்ய முடியவில்லை. ஆகையால் அவரின் இடது காலில் 3 விரல்கள் அகற்றப்பட்டது. காலில் 3 விரல்கள் இல்லை என்றாலும் கிரிக்கெட்டில் அவருக்கென ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளார். வக்கார் யூனிஸ். வக்கார் யூனிஸ் உலகம் கண்ட அதி அற்புத பவுலர்களில் ஒருவர். ஆப்ஸ்டம்புக்கு வெளியே பந்து செல்லும் என்று ஆயாசமாக இருந்த பல பேட்ஸ்மேன்களின் கால் கட்ட விரல்களை உடைத்து சென்றிருக்கின்றன இவர் வீசிய துல்லிய யார்க்கர்கள். 25 வயதை எட்டுவதற்கு முன்னமே சர்வதேச கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை வாரி குவித்த இவர் தனது இளமை பருவத்தில் 1988 ஒரு முறை கால்வாயின் மேல் குதிக்க முயன்றபோது தன் சமநிலையை இழந்து அதில் விழ அவரது இடது கையின் சுண்டு விரல் பயங்கரமாக காயம் ஏற்பட்டது. கால்வாய் ஆழமாக இல்லை என்றாலும் அவரது விரலில் ஏற்பட்ட காயம் வீரியமாக இருந்தது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது விரலை அகற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவித்து அதை அகற்றினர். இதனால் இடது கையில் 4 விரல்கள் தான் வக்காருக்கு உண்டு. இந்த காயம் குணமடைய சிறிது காலம் எடுத்ததால் அவரின் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு குட்டி இடைவெளி இருந்தது. ரிவர்ஸ் ஸ்விங் எனும் அரிய கலையை கமர்ஷியல் கிரிக்கெட் மொத்தமாக தின்று முழுங்கும் வரை கிரிக்கெட் உலகில் வக்கார் யூனிஸின் பெயர் மின்னிக் கொண்டே இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பார்த்திவ் பட்டேல். சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்து மிக இளம் வயதில் இந்திய அணியில் அறிமுகமானவர் பார்த்திவ் பட்டேல். விக்கெட் கீப்பராக சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் 2002 தன் 17 வயதில் அறிமுகமானார். இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் நடந்த போட்டியில் அறிமுகமானதும் குறிப்பிடத்தக்கது. தோனி கேப்டன் ஆனதும் பார்த்திவ் பட்டேல் கேரியருக்கு எந்தவித பயனையும் அளிக்கவில்லை. 25 டெஸ்ட் மற்றும் 38 ஒருநாள் போட்டிகளுடன் இவரது இந்திய கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக பார்த்திவ் பட்டேலுக்கு ஒரு விரல் இல்லை, 9 விரல்களுடன் தான் அவர் விக்கெட் கீப்பிங் செய்து வருகிறார் என்ற விபரம் அவர் தற்பொழுது அளித்த ஒரு பேட்டியின் மூலம்தான் தெரிந்தது. தன்னுடைய 6 வயதில் எதிர்பாராத விதமாக கதவிடுக்கில் இடது கை சுண்டுவிரல் சிக்கி துண்டிக்கப்பட்டது. சுண்டுவிரல் இல்லாததால் விக்கெட் கீப்பிங் கிளவை டேப் போட்டு ஒட்டிக்கொண்டு இவர் விக்கெட் கீப்பிங் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஷோயப் அக்தர். ஷோயப் அக்தர் உலகின் தலைசிறந்த அதிவேக வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக இருந்தவர். தன்னுடைய பந்து வீச்சின் மூலம் ஜாம்பவான் பேட்ஸ்மேன்களையே குலைநடுங்கச் செய்தவர். தொடர்ந்து ஒரு சீரான வேகத்தில் பந்துகளை வீசுவதில் வல்லவர். இவர் பாகிஸ்தான் அணிக்காக 224 சர்வதேச போட்டிகளில் விளையாடி 3 ஃபார்மேட்களிலும் 444 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். தன்னுடைய 22 கால கிரிக்கெட் வாழ்க்கையை மிகுந்த வலியுடனே விளையாடியுள்ளார். தான் விளையாடும் ஒவ்வொரு போட்டிக்கு முன்னும் பின்னும் அவரது முழங்கால்களில் இருந்து இரத்தத்தை மருத்துவர்கள் வெளியேற்றி வந்தனர். அதேபோல் தான் பங்கேற்கும் ஒவ்வொரு போட்டியிலும் கால் முட்டியின் வலியை சமாளிக்க பெயின் கில்லர் மருந்துகளை அவர் தொடர்ந்து எடுத்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜான்டி ரோட்ஸ்.
கிரிக்கெட் உலகில் தலை சிறந்த ஃபீல்டர் யார் என்று ஒரு கேள்வி வந்தால் அனைவரது மனதிலும் சட்டென்று ஞாபகத்திற்கு வரும் ஒரே பெயர் ஜான்டி ரோட்ஸ். தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த சூப்பர்மேன் வீரரான இவர் தன்னுடைய கைக்கு வரும் பந்துகளை பிடிக்காமல் விடுவது அபூர்வம். கிரிக்கெட்டை பார்க்கும் ஒரு சிலருக்கு உண்மையில் இவர் மனிதனா அல்லது மனித சிலந்தியா என்ற எண்ணம் கூட தோன்றும். அந்த அளவிற்கு கிரிக்கெட் மைதானங்களில் தன்னுடைய ஃபீல்டிங்கால் வட்டமிட்டு வந்து கொண்டிருந்த இந்த ஜான்டி ரோட்ஸ் கை கால் வலிப்பு நோயுடனே கிரிக்கெட் விளையாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டோனி கிரேக். 6 அடி 6 அங்குலம் உயரம் கொண்ட இவர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்து இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் போட்டிகள் கேப்டனாக தலைமை தாங்கினார். 58 டெஸ்ட் போட்டிகளை விளையாடிய இவர் பேட்டிங்கில் 8 சதங்களையும் பவுலிங்கில் 141 விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து அணிக்காக கைப்பற்றியுள்ளார். 1970களில் கிரிக்கெட்டின் தலைசிறந்த ஆல்ரவுண்டராக அறியப்பட்ட இவர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 14 வயதிலிருந்தே மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருந்துகளை உட்கொண்டு கிரிக்கெட் விளையாடி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பகவத் சந்திரசேகர். 1960களில் இந்திய அணியின் முதன்மை சுழற்பந்து வீச்சாளராக விளங்கியவர் பகவத் சந்திரசேகர். இவர் தன்னுடைய இளம் வயதில் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு பின்னர் அதிலிருந்து மீண்டு ஒரு சுழற்பந்து வீச்சாளராக வலம் வந்தார். போலியோவால் பாதிக்கப்பட்ட இவரது கை கிரிக்கெட்டில் பந்து வீச இவருக்கு பெரிதும் கை கொடுத்தது. அந்த கையினை வைத்து பந்து வீச்சில் எண்ணற்ற வேரியேஷன்களை இவர் கிரிக்கெட்டில் காட்டினார். இருப்பினும் ஒரு ஃபீல்டராக இவரால் பந்துகளை வேகமாக எறிய முடியாதது ஒரு குறையாக இருந்தது. மன்சூர் அலிகான் பட்டோடி. இந்திய கிரிக்கெட் அணியின் டைகர் என்று அழைக்கப்படுபவர் மன்சூர் அலிகான் பட்டோடி. 1961 நடைபெற்ற விபத்தில் இவருடைய வலது கண் பார்வை கிட்டத்தட்ட பறிபோனது. அந்த விபத்திற்கு பிறகு ஒரே ஒரு கண் பார்வையுடன் கிரிக்கெட் பயிற்சி மேற்கொண்டு 6 மாதத்திற்குள் இந்திய அணியில் இவர் இடம் பிடித்தார். தன்னுடைய 21வது வயதில் இந்திய அணிக்கு தலைமை தாங்கினார். நியூசிலாந்து மண்ணில் இந்திய அணியின் முதல் டெஸ்ட் வெற்றி இவருடைய கேப்டன்சியில் அமைந்தது. அத்தோடு டெஸ்ட் கிரிக்கெட்டில் 6வது இடத்தில் களமிறங்கி 554 பந்துகளை சந்தித்த ஒரே வீரர் என்ற சாதனையையும் இவர் தன் வசம் வைத்திருக்கிறார்.